அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மாணவர்கள் அனைவரும் நலம் என்று நம்புகிறேன். ஓகே, வெரி குட். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி எவ்ரி ஒன். வெளியில் செல்லும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து செல்வோம். மூக்குவாய் நன்றாக மூடியிருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். மேலும் மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள இடங்களுக்கு அவசியமின்றி செல்வதை தவிர்த்திடுவோம். ஓகே, குட். இன்றைய வீடியோ பதிவில் நாம் அறிந்து கொள்ள இருப்பது 6ஆம் வகுப்பு பருவம் 1 தமிழ் இப்பகுதியில் இயல் 1, அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது பக்க எண் 18 இருக்கக்கூடிய கற்கண்டு. இனிக்கும் கற்கண்டான இலக்கண பகுதியை தான் நாம் பார்க்க இருக்கோம். இலக்கண பகுதியில் இன்றைக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். இப்போ நம்ம தமிழ் எழுத்து, தமிழ் மொழி என அனைத்தையுமே நம்முடைய மொழித்தேன் என்ற இருக்கக்கூடிய இயல்ல இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்த்தமிழ், கனவு பளித்தது என இந்த பாடங்களின் வாயிலாகவும் பாடல்களின் வாயிலாகவும் நம்ம என்ன பண்ணோன்னா, அழகாக தமிழ் மொழியையும் தமிழ் மொழி எழுத்துக்களையும், தமிழ் மொழி எத்தனை பழமையானது தொன்மையானது, அதில் இன்றைக்கு எத்தனை புதுமைகள் புகுத்தப்பட்டிருப்பினும் இன்றைக்கும் பொலிவுடனும் இருக்கக்கூடியது என்பதை தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ள இருப்பது இலக்கண பகுதியில் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். எதற்காக இந்த தலைப்பில் நமக்கு இலக்கண பாடம் இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பாடத்துக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க. உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். பாருங்கள், நம்ம ஒரு பொருளை கூர்ந்து கவனித்தோன்னா அதை பற்றி பல நாலேஜ் நம்ம பெற முடியும் இல்லையா. அந்த பொருளை பற்றிய அத்தனை கருத்துக்களையும் அதை பற்றி அத்தனை அறிவையும் நாம் அறிந்து கொள்கிறோம். அதுபோல் மனிதன் என்ன செய்தான்னா மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். கூர்ந்து ஆழ்ந்து கவனித்து என்ன செய்தான் என்றால், அந்த மொழியை எப்படி பேசணும், எப்படி எழுதணும் அப்படின்னு அதற்கு ஒரு வரையறை, ரூல்ஸ் கொடுத்தாங்க. அதுதான் என்ன, அந்த வரையறைகளை இலக்கணம் எனப்படும். அப்போது இலக்கணம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, மொழியை எவ்வாறு பேசவும் எழுத வேண்டும் என்பதே இலக்கணம் ஆகும் என்று எழுத வேண்டும். இதுதான் இலக்கணம் என்றால் என்ன என்பதற்கான மிக எளிமையான ஒரு விடை. இப்போது இலக்கணம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு மாணவரை எழுப்பி நம்ம இப்போ கேள்வி கேட்குறோன்னா, உடனே அவர் ஒன்றே ஆன்சர் சொல்லிட முடியும். ஒரு மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதற்கான வரையறையே இலக்கணம் ஆகும். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு இல்லையா. இப்போ உங்களுக்கும் புரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா. எஸ், குட். அடுத்த இப்போ நாம் பார்க்க இருக்கிறது தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. இலக்கணம் என்றால் என்ன என்ற வினாவிற்கு விடையை அறிந்து கொண்ட மாணவர்களே, அடுத்ததாக எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் எனும் 5 இலக்கண வகைகள் தமிழ் மொழிக்கு உண்டு என்பதை அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஓகே, பார்க்கலாமா, வாங்க. 5 வகை இலக்கணம். முதலாவதாக எழுத்து, முதலாவதாக இருக்கக்கூடிய இலக்கணம் எழுத்து இலக்கணம். இந்த எழுத்து இலக்கணம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எழுத்து என்றால் என்னன்னு தெரிந்து கொள்வோம். ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. இப்போ நம்ம பேசும்போது உச்சரிக்கும் போது வரக்கூடிய அந்த எழுத்துக்களும், அதை நம்ம எழுதும்போது எழுதப்படக்கூடிய எழுத்தும் எழுத்து என்று சொல்லப்படுவது. அதாவது ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதுமே எழுத்து ஆகும். இந்த எழுத்து என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக உயிரெழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. அதாவது நம்ம ரொம்பவே சிரமப்பட்டெல்லாம் வந்து இந்த எழுத்துக்களை உச்சரிக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமாகவே நம்ம வாயை திறக்கும்போது எழுப்பப்படும் ஒலி, உதடுகளை விரித்தல் மூலம் எழுப்பப்படும் ஒலி, உதடுகளை குவித்தல் மூலம் எழுப்பப்படும் ஒலியின் மூலமாகவே உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. இந்த உயிரெழுத்துக்கள் பிறப்பதற்கு முதன்மையானது காற்று மட்டுமே. மாணவர்களே, தற்போது நம்ம உச்சரித்து பார்ப்போமா. பாருங்கள், நமக்கு இங்கே சில மாணவ மாணவியருடைய படங்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். அதுலேயும் ஒரு செய்தி இருக்குது, என்னன்றதை படிச்சுட்ட பிறகு சொல்லட்டுமா. ஓகே, பார்க்கலாமா. உயிரெழுத்துக்கள் அ,
ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஒ, ஓ, அவ். இப்போ நீங்கள் என்ன கவனிச்சிங்க பார்க்கலாமா? நீங்கள் என்ன கவனிச்சிங்க அப்படின்றத ஒலித்து பார்த்து உணர்வோம். அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய ஐந்தும் குறுகி ஒலிக்கின்றன. ஆ, இ, ஊ, ஏ, ஐ, ஓ, அவ் ஆகிய ஏழும் நீண்டு ஒலிக்கின்றன. இப்போது இந்த மாணவ மாணவியர்கிட்ட ஒரு வித்தியாசம் இருக்குது, ஒரு செய்தி இருக்குது அப்படின்னு சொன்னனா என்ன செய்தின்றத பக்க எண் 19 பார்க்கலாம் பாருங்கள். பார்த்தீங்களா, குறுகி ஒலிக்கக்கூடிய ஐந்தும் குறில் எழுத்துக்கள். அந்த ஐந்து பேருமே சாதாரணமாக இருக்காங்க பாருங்கள். அ, இ, உ, ஏ, ஓ இவங்க ஐந்து பேருமே எப்படி இருக்காங்க? சாதாரணமாக நின்றுட்டுருக்காங்க. ஆனால் நீண்டு ஒலிக்கக்கூடிய ஏழு நெடில் எழுத்துக்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். கையை ரெண்ட தூக்கிக்கிட்டு ஆ, இ, ஊ, ஏ, ஐ, ஓ, அவ் ஆகிய ஏழும் நெடில் எழுத்துக்கள். அவங்க ஏழு பேருமே கையை ரெண்டும் மேலே நீட்டிக்கிட்டு அவங்கள நாங்கள் நீண்டு ஒலிக்கக்கூடிய நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, நான் சொன்னது போல் இந்த மாணவ மாணவர் படத்தில் ஒரு செய்தி கிடச்சிதான் நமக்கு. நம்ம குறில் நெடில் வித்தியாசத்தை இந்த படத்து மூலமாகவே தெரிஞ்சுக்கிட்டோமா? ஓகே, மிகவும் நன்று. அடுத்த பார்க்கலாம், ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம். இப்போது நம்ம அ அப்படின்னு சொல்லும்போது ஏற்படக்கூடிய அந்த டியூரேஷன் டைம், நம்ம சொல்லக்கூடிய நேரம், அதுதான் வந்து கால அளவு, உச்சரிப்பதற்கான கால அளவு. அந்த உச்சரிப்பதற்கான கால அளவை வைத்து தான் அது குறிலா அல்லது நெடிலா என்பதை வகைப்படுத்தப்படுகிறது. இப்போ பாருங்கள், அ அப்படின்னு சொல்லும்போது சிறிய நேரம் தான் ஒழிக்குது இல்லையா? அதே ஆ என்று உச்சரிக்கும் போது எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவானது சற்று நீண்டு இருக்கிறது. அவ்வாறு நீண்டு இருக்கக்கூடியதை நெடில் எழுத்துக்கள் என்று வகைப்படுத்தப்படுகிறது நம்முடைய இலக்கணத்தில். இப்போ நம்ம எழுத்து இலக்கணத்தில் அடிப்படையான எழுத்து, எழுத்தில் முதன்மையாக இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள், உயிரெழுத்துக்களை இரண்டாக பிரிது அதனுடைய ஒலிப்பு முறையால். அது என்னென்னா குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12, குறில் எழுத்துக்கள் 5, நெடில் எழுத்துக்கள் 7 என அறிந்து கொண்டோம். இவ்வாறு இந்த எழுத்தை உச்சரிக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த கால அளவானது எவ்வாறு வழங்கப்படுகிறது என்று பார்த்தோன்னா அதுதான் மாத்திரை. அடுத்த தலைப்பில் நாம் பார்க்க இருக்கக்கூடியது மாத்திரை. மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். கணிதத்தில் நாம் குறிப்பிடுவோம் இல்லையா, இப்போது கடிகாரத்தில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு நொடி, ஒரு நொடி அப்படி நம்ம கையை வந்து நொடிக்கிறோம் இல்லையா, அது ஒரு நொடி. அந்த ஒரு நொடி தான் நம்ம கண்ணை இமைக்கிற நேரம். அவ்வாறு மாத்திரை என்பது அ அப்படிங்கிறது ஒரு மாத்திரை. அந்த ஒரு மாத்திரைன்றது ஒரு முறை நம்ம கண் சிமிட்டுற நேரம் தான். என்ன மாத்திரைன்லாம் சொல்கிறாங்களே, இது என்ன மருந்தா, மருத்துவத்தை சார்ந்ததா அப்படிங்கிற கேள்விகள்லாம் மாணவர்கள் மத்தியில் பொதுவாக ஏற்படும். மாத்திரை என்பது எதற்காக வழங்கப்படுகிறது? நமக்கு உடல் நலம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம கொடுப்பாங்க, உடனே நமக்கு சரியாயிடும் இல்லையா. நம்ம உடல் நலத்தை சீராக்க கொடுப்பது வந்து மாத்திரை. அதுபோலவே இங்கு தமிழ் இலக்கணத்தில் மாத்திரை என்பது ஒரு எழுத்தை எவ்வளவு நேரம் நாம் உச்சரிக்க வேண்டும் என்ற கால அளவை குறிப்பிடக்கூடியது தான் இந்த மாத்திரை. ஒரு மாத்திரை என்பது குறில் எழுத்திற்கும் நெடில் எழுத்திற்கு இரண்டு மாத்திரை என்ற கால அளவுகளை வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடியதுனால தான் இதை மாத்திரை என்று அன்றைக்கே இலக்கணத்தில் வகைப்படுத்தியிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை இந்த மாத்திரைக்கான வரையறையை பார்ப்போம். மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. அதாவது நம்ம ஒரு முறை சிட்டிகைன்னு சொல்லுவோம்ல, ஒரு சிட்டிகை அப்படி போகிறதுக்குள்ள அந்த அ அப்படிங்கிற சொல்ல உச்சரித்து முடிச்சிடணும். அதே போல் நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை. அதாவது இரண்டு முறை நம்ம கையை வந்து சிட்டிகை போகிறதுக்குள்ளே சொல்லி முடிச்சிடணும். என்ன நெடில் ஆ அப்படிங்கிறத இரண்டு முறை
கண் இமைக்கிறதுக்குள்ளாரையோ அல்லது இரண்டு முறை கை நொடிக்கிறதுக்குள்ளாரையோ நம்ம போட்டு சொல்லி முடிச்சிடணும். ஓகேவா? நீங்கள் வீட்டில் இதை பயிற்சி எடுத்து உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மாணவர்களே. நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். அதுதான் மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள், மெய் என்றால் என்ன? அனைவருக்குமே தெரியும், மெய் என்பது உடம்பு. கண், காது, மூக்கு, வாய், மெய் என ஐந்து உடல் உறுப்புகளை கொண்டது நம்முடைய மனித உடல் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். ஸோ இதில் மெய் என்றால் என்னென்னா உடம்பு, இதுவும் நன்றாக தெரியும். ஆகவே மெய் எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறது படிக்கிறது நமக்கு இன்னும் எளிமையாக இருக்கும். பார்த்துடலாமா? ஓகே வாங்க. மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. பார்த்தீங்களா? நம்ம உடலுடைய இயக்கத்துடைய பங்கு அவசியமாக அந்த இடத்துல இருக்குது என்பதனால தான் மாணவர்களே இந்த எழுத்துக்களுக்கு மெய் எழுத்துக்கள் என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. உயிர் எழுத்தில் நாம் எப்படி காற்று அவசியமானது என்று பார்த்தோமோ, உயிர் வலி என்று நம்ம காற்றை சொல்லுவோம் இல்லையா, அந்த காற்று அவசியமாக இருக்கும் நாம் அந்த எழுத்துக்களை உச்சரிப்பதற்கு. ஆகவே அதற்கு உயிர் எழுத்துக்கள் என்றும், மெய் உடம்பானது நன்கு இயக்கப்படக்கூடிய எழுத்துக்களை மெய் எழுத்துக்கள் என்றும் நம்முடைய இலக்கணத்தில் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ மெய் எழுத்துக்கள் என்னன்னு பார்க்கலாமா? எல்லாருக்குமே தெரியும் மெய் எழுத்துக்கள் என்ன, எத்தனை அப்படின்னா கட கட கடன்னு சொல்லிடுவீங்க இல்லையா நீங்கள். ஆமாம், அது என்ன? இக் இஞ்சி டின்னு திப் இம் இர் இல் இவ் இல் இல் இர் இன் அப்படியே கட கட கடன்னு ஒப்பிச்சிடுவீங்க இல்லையா. ஆமாம், வெரி குட். ஆகிய 18 வந்து மெய் எழுத்துக்கள் ஆகும் மாணவர்களே. இந்த மெய் எழுத்துக்களை நம்ம முதலாம் வகுப்பிலிருந்தே நன்றாக படித்து கொண்டே வருகிறோம் இல்லையா. ஆமாம், அதோட நாம் என்னவும் தெரிஞ்சிட்ருப்போம். வல்லினம், மெல்லினம், இடையினம், இது என்ன? அதாவது மெய் எழுத்துக்களை நம்ம பிரித்தோம் என்றால் எவ்வாறு பிரிப்போம்னா, வல்லினம், மெல்லினம், இடையினம், அதனுடைய ஒலிப்பு முறையால், அந்த ஒலிக்கும் ஒலியை உள்வாங்கி நாம் என்ன பண்ணுறோம்னா அதை மூன்றாக பிரிச்சுருக்கோம். எப்படின்னா, வல்லினம் இக் இச் இட் இத் இப் இட் இது ஆறும் வல்லினம். இங் இஞ்ச் இன் இந்த் இம் இன் அதாவது மென்மையாக ஒழிக்கக்கூடிய இவை யாரும் மெல்லினம். இ இர் இல் இவ் இழ் இல் அதாவது வல்லினமும் இல்லாமல் மெல்லினமும் இல்லாமல் இடையில் இருக்கக்கூடிய இவை யாரும் வந்து இடையினம். வல்லினம், மெல்லினம், இடையினம். புரிந்ததா? குட். இப்போ மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு பார்த்தோன்னா அரை மாத்திரை, இக் ஒரு நொடி கூட கிடையாது, இக் முடிஞ்சிச்சு. இச் இட் இட் இப் இட் அரை மாத்திரை அளவு தான். ஒரு நொடி முடிவதற்கு முன்பாகவே முடிந்துவிடக்கூடிய எழுத்துக்கள் தான் வந்து மெய் எழுத்துக்கள். அடுத்ததாக பக்க எண் 20, ஒலித்து பார்த்து உணர்வோம். பார்க்கலாமா? இக் இச் இட் இத் இப் இட் ஆகிய ஆறும் வன்மையாக ஒலிக்கின்றன. இங் இஞ்ச் இன் இந்த் இம் இன் ஆகிய ஆறும் மென்மையாக ஒலிக்கின்றன. இ இர் இல் இவ் இழ் இல் ஆகிய ஆறும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன. இப்போ ஏன் இதற்கு வல்லினம், மெல்லினம், இடையினம்னு பெயர் வந்தது தெரிந்ததா மாணவர்களே? மிகவும் நன்று. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது உயிர் மெய். இப்போ உயிர் எழுத்து பார்த்துட்டோம், 12, மெய் எழுத்து பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த உயிரும் மெய்யும் இணைந்து உருவாகக்கூடிய எழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்துக்கள். அப்போ அந்த எழுத்துக்களுக்கு என்ன மாத்திரை இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. மெய் எழுத்துக்கள் 18 உயிர் எழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். இந்த தமிழ்மொழி எழுத்து வாய்ப்பாடு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதாவது இக்கு குட்டல் ஆ கா, இங்கு குட்டல் ஆ ங, தெரியும் இல்லையா மாணவர்களே? ஓகே, குட். இதன் அடிப்படையில் உருவாகக்கூடிய இந்த 216 எழுத்துக்களும் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள். மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மெய்குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. அதாவது இக் மெய் அதனுடன் ஆ குறில் சேர்ந்துச்சுன்னா அது உயிர் மெய்குறில். இப்போ உயிர் மெய்குறில் என்றால் என்ன தெரிஞ்சிச்சா? கா ங
ஆ வரிசையில் இடம்பெறக்கூடிய காங்காச்சான் அது. அதன் பிறகு ஈ வரிசையில் இடம்பெறக்கூடிய கிங்கி சிஞ்சி டினி. அதே போல் இ அ இ உ வரிசை, அதன் பிறகு ஏ வரிசை, அதன் பிறகு ஓ வரிசை. இந்த மாதிரி குறிலில் வரக்கூடிய அதனுடன் சேரக்கூடிய மெய்யெழுத்துக்கள்லாம் உயிர் குறில், உயிர் மெய்குறில் என்னவாகும், உயிர் மெய்குறில் என்றாகும். அதே உயிர் மெய் நெறியில் எவ்வாறு தோன்றுகிறதுனா இக்கு குட்டல் ஆ கா அப்படி தோன்றுகிறது இல்லையா, இக்கு குட்டல் ஈ கி, இக்கு குட்டல் ஊ கு, இக்கு குட்டல் ஏ கே, இக்கு குட்டல் ஐ கை, இக்கு குட்டல் ஓ கோ, இவ்வாறாக தோன்றக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே உயிர் மெய் நெடில் எழுத்துக்கள். ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் என இரு வகைப்படுத்தலாம். இப்போ உயிரெழுத்துக்களை இடம்பெற்றது போலவே உயிர் மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் என இரு வகையாக நாம் பிரித்து அதை எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டோமா. மிகவும் நன்று. அடுத்தாக நாம் பார்க்க இருப்பது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து எப்படி இருக்கும் ஆயுத எழுத்து பார்க்குறதுக்கு? வகுப்பறையாக இருந்தால் உடனே மாணவர்கள்லாம் எழுந்து சொல்லியிருப்பீங்க, மிஸ் மூன்று புள்ளி இருக்கும் மிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா? ஆமாம், அதாவது மூன்று புள்ளிகள் முறையான இடத்துல இருக்கக்கூடியது தான் வந்து ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது, அது அக் என்னும் ஆயுத எழுத்தாகும். இந்த எழுத்தை நம்ம என்ன சொல்வோம், இந்த மூன்று புள்ளிகள் இணைந்ததை ஆயுத எழுத்து என்று சொல்வோமா? ஆமாம், ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. இது போன்று அரை மாத்திரை அளவு ஒழிக்கக்கூடிய எழுத்து என்ன என்பதை நம்ம முன்பே படித்திருந்தோம். என்ன எழுத்து அது? அதுதான் மெய்யெழுத்து. மெய்யெழுத்துடைய கால அளவும் எவ்வளவு தான்? அரை மாத்திரை. தற்போது நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலாமா? ஆமாம், முதலாவதாக நாம் பார்த்தது இலக்கணம் என்றால் என்ன. இலக்கணம் என்பது மொழியை எவ்வாறு பேசவும் எழுத வேண்டும் என்பதை வரையறை செய்வது தான் வந்து இலக்கணம் என்று படித்தோம். அதோட தமிழ் மொழியில் எத்தனை வகையான இலக்கணங்கள் இருக்குது அவை யாவை என்று பார்த்தோம். தமிழ் மொழியில் ஐந்து வகையான இலக்கணங்கள் இருக்குது. அவை எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். நாம் இந்த பாடப்பகுதியில் எதை பற்றி தெரிந்து கொண்டோம் என்றால் எழுத்து. எழுத்து என்பது ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து அப்படின்னு தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக இந்த எழுத்தில் உயிர் எழுத்துக்களை பார்த்தோம். உயிர் எழுத்துக்கள் எத்தனை என்று பார்த்தோம்? பன்னிரெண்டு எழுத்துக்கள். அந்த பன்னிரெண்டு எழுத்துக்களில் குறுகி ஒலிக்கக்கூடிய ஐந்தும் குறில் என்றும் நீண்டு ஒலிக்கக்கூடிய ஏழும் நெடில் என்றும் அறிந்து கொண்டோம். அதோடு மாணவர்களே, இந்த குறில் நெடில் நாம் எந்த கால அளவுக்குள்ளே உச்சரிக்க வேண்டும் என்ற வரையறையை மாத்திரை என்ற அளவால் குறிக்கிறோம் என்பதையும் தெரிந்து கொண்டோம். இந்த மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கக்கூடிய நேரம் அல்லது ஒரு முறை கை நொடிக்கக்கூடிய நேரம் தான் வந்து மாத்திரைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம குறில் எழுத்தை எவ்வளவு கால அளவில் உச்சரிக்க முடியும்? ஒரு மாத்திரை, அதாவது ஒரு நொடி உள்ளார அந்த குறியில் வந்து நாம் உச்சரித்து முடிச்சிடணும். அதே போல் நெடில் எழுத்தை நாம் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்று அறிந்து கொண்ட மாணவர்களே, அதாவது இரண்டு மாத்திரை, இரண்டு நொடிகள் முடியும் போது நம்ம அந்த எழுத்து உச்சரித்து முடித்திருக்க வேண்டும். அதற்கடுத்ததாக நாம் பார்த்தது மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் என்று பார்த்தோம்? பதினெட்டு எழுத்துக்கள். மெய் என்றால் என்ன என்று பார்த்தோம்? மெய் என்பது உடம்பு. அதோட இந்த மெய் எழுத்துக்களுடைய பிரிவுகள் என்ன என்று பார்த்தோம்? அதுதான் வல்லினம், மெல்லினம், இடையினம். ஒவ்வொரு பிரிவுக்கும் ஆறு எழுத்துக்கள் இருக்குது என்பதையும் அறிந்து கொண்டோம். அதோட மெய் எழுத்துக்களை ஒலிக்கக்கூடிய கால அளவு எவ்வளவு என்று பார்த்தோம்? அதுதான் அரை மாத்திரை. ஒரு நொடி பொழுது முடிவதற்குள்ளாக, அதாவது ஒரு நொடியை நம்ம நொடிக்கிறதுக்கு முன்னாகவே நம்ம அந்த எழுத்தை உச்சரித்து முடித்து விட வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்து கொண்டோமா? அதோடு நம்ம உயிர் மெய்யையும் பார்த்தோம். அதாவது உயிரோடு மெய்யும் சேரும்போது உருவாகக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள் தமிழ் மொழியில் 216 எழுத்துக்கள் இருக்குது என்பதையும் அறிந்து கொண்டோம். அதே நேரத்தில் இதில் உயிர்மெயில் உயிர்மெய் குறில் இருக்குது, உயிர்மெய் நெடில் இருக்குது என்பதையும் தெரிந்து கொண்டோம். இந்த உயிர்மெய் குறிலுக்கும் ஒரு மாத்திரை, உயிர்மெய் நெடிலுக்கும் இரண்டு மாத்திரை. அதற்கு அடுத்ததாக நாம் பார்த்தது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து நம்ம ஒலிக்கக்கூடிய கால அளவு அரை மாத்திரை என்பதை அறிந்து கொண்டோம். ஓகே, குட். அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய பகுதி கற்பவை கற்றபின் பகுதி.
ஆசிரியரும் மாணவர்களும் கலந்துரையாடும் வீடியோ வகுப்பறை. இந்த வகுப்பறையில் நாம் இன்றைக்கி என்ன கலந்துரையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் பெயர் மற்றும் உங்கள் நண்பர்களது பெயர்களுக்கான மாத்திரை அளவை கண்டுபிடி. அதாவது நம்ம இப்போது உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்து, மெய்யெழுத்துக்கள், உயிர் மெய்யெழுத்துக்கள், ஆயுத எழுத்து, இதற்கான மாத்திரை அளவெல்லாம் பார்த்தோமா? எஸ், அதை பயன்படுத்தி உங்கள் பெயருக்கான மாத்திரை அளவு எவ்வளவு, உங்கள் பெயரை எவ்வளவு நேரத்தில் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். எடுத்துக்காட்டு பாருங்கள், கபிலர், கா, காங்கிறது உயிர்மை எழுத்துக்குறியில் ஒரு மாத்திரை, பி அப்படிங்கிறதும் உயிர்மை எழுத்துக்குறியில் தான், பி என்ற எழுத்தும், லாவும் உயிர்மை எழுத்துக்குறியில் தான், அதோட இர் இர் என்பது மெய் எழுத்து, ஆகவே அரை மாத்திரை. உயிர்மை எழுத்துக்குறியிலுக்கெல்லாம் ஒரு ஒரு மாத்திரை, மெய் எழுத்துக்கு மட்டும் அரை மாத்திரை. அப்போது கபிலர், கா ஒரு மாத்திரை, பி ஒரு மாத்திரை, லா ஒரு மாத்திரை, இர் அரை மாத்திரை, மூன்றரை மாத்திரை அளவு தான் இந்த பெயரை நாம் உச்சரிக்கணும். நம்ம இந்த பெயரை உச்சரிக்கக்கூடிய கால அளவு மூன்றரை மாத்திரை. இப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுடைய பெயருக்கான மாத்திரை அளவை கால்குலேட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டுபிடித்ததை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இல்லையா? ஆமாம், இதன் மூலம் நீங்கள் உங்கள் பெயரை எப்படி எந்த கால அளவுக்குள்ளே உச்சரிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகே, வெரி குட். மாணவர்கள் அனைவருமே இதை கண்டுபிடிச்சி தவறாமல் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடணும். ஓகே, நன்று. அடுத்த நாம் பார்க்க இருக்கக்கூடியது மதிப்பீடு. மதிப்பீடு என்பது வினாவிடை பகுதி. இந்த பகுதியில் என்னென்ன வினாக்கள் இடம்பெற்றிருக்கு என்று பார்க்கலாமா? வாங்க. முதலாவதாக, கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுக்கேற்ப சொற்களை எழுதுக. முதலாவதாக வினாக்கள் பார்க்கலாம். ஒன்று, உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல். இரண்டு, இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல். மூன்று, ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல். இப்போது வினா வந்து கொடுக்கப்பட்டாயிற்று. இதற்கான விடைகளை நாம் தான் எழுதணும். எழுதுவோமா பார்க்கலாம். ஒன்று, உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் இடி. இடி, இடி என்பது உயிரெழுத்துக்குறில் ஒரு மாத்திரை, டி என்பது உயிரெழுத்து உயிர்மெய் எழுத்து குறில், ஆகவே ஒரு மாத்திரை. ஒன்று கூட்டல் ஒன்று இரண்டு மாத்திரை. அடுத்ததாக, இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து சொல். ஓர் எழுத்து சொல், இரண்டு மாத்திரை அப்படி இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஓர் எழுத்து சொல்லாக இருக்கக்கூடிய பொருள் வரக்கூடிய சொல்லை எழுத்த எழுதணும் நம்ம. இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்னா, தீ. தீ என்பது உயிர் மெய் எழுத்து நெடில். உயிர் மெய் எழுத்து நெடிலுங்கிறதுனால தீ என்பது இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து சொல். மூன்று, ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் எஃகு. ஏ உயிரெழுத்து குறில் ஒரு மாத்திரை, அக் அரை மாத்திரை, கு உயிர்மெய் எழுத்து குறில் ஒரு மாத்திரை. இவை அனைத்தையும் கூட்டும்போது நமக்கு இரண்டரை மாத்திரை அளவு கிடைக்கும். ஓகே, வெரி குட். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது குருவினா. குருவினா பகுதியில் நமக்கு மூன்று வினாக்கள் வழங்கப்பட்டுள்ளது. முதலாவதாக, வினா எண் ஒன்று, தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும், அவை யாவை? தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும், அவை யாவன? எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் ஆகும். மீண்டும் ஒரு முறை, வினா எண் ஒன்று, தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும், அவை யாவை? தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும், அவை யாவன? எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் ஆகும். இரண்டு, மெய் எழுத்துக்களை மூவகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக. ஒன்று வல்லினம், இரண்டு மெல்லினம், மூன்று இடையினம் என்று நாம் ஏற்கனவே படித்திருந்தோமா? பார்க்கலாமா இப்போ விடை? பார்க்கலாம். ஒன்று வல்லினம், இக் இச் இட் இத் இப் இட். இரண்டு மெல்லினம், இங் இஞ்ச் இன் இந்த் இம் இன். மூன்று இடையினம், இ இர் இல் இவ் இல் இல். மீண்டும் ஒரு முறை, வினாயின் இரண்டு, மெய் எழுத்துக்களை மூவகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக. ஒன்று வல்லினம், இக் இச் இட் இத் இப் இட். இரண்டு மெல்லினம், இங் இஞ்ச் இன் இந்த் இம் இன். மூன்று இடையினம், இ இர் இல் இவ் இல் இல். அடுத்ததாக வினாயின் மூன்று, தமிழ் எழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக. குறில் எழுத்துக்கள் ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கள் இரண்டு மாத்திரை, மெய் எழுத்துக்கள் அரை மாத்திரை, ஆயுத எழுத்து அரை மாத்திரை. மீண்டும் ஒரு முறை, வினா எண் மூன்று,
தமிழ் எழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக. குறில் எழுத்துக்கள் ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கள் இரண்டு மாத்திரை, மெய் எழுத்துக்கள் அரை மாத்திரை, ஆயுத எழுத்து அரை மாத்திரை. மாணவர்களே, இதுவரை நாம் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் கற்கண்டு தலைப்பிலான இப்பாடத்தை அறிந்து கொண்டோம். மேலும் தமிழ் எழுத்துக்களின் கால அளவையும் அறிந்து கொண்டோம். மேலும் தமிழ் மொழியின் இலக்கண வகைகளையும் அறிந்து கொண்டோம். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய வீடியோ பதிவு என்னுடைய மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஆகவே இப்பாடத்திற்கு ஒரு லைக் கொடுங்க. அதோட நம்முடைய பாடத்தை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துடுங்க. உங்கள் நண்பர்களோடு நாம் இந்த பாடங்களை சேர்ந்து படிக்கும்போது இன்னும் நாம் ஆர்வமாக படிக்க முடியும். ஆகவே மாணவர்கள் தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துடுங்க. அவர்களும் இப்பாடத்திற்கான வினாவிடையை அறிந்து கொள்வார்கள். தமிழ் மொழி எழுத்துக்களையும் அவற்றின் கால அளவுகளையும் அறிந்து கொள்வார்கள். அதோட நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் நம்முடைய ஸ்ரீ அர்ஜுனா எஜுகேஷனல் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைச்சிடும். நீங்களும் பாடங்களை உடனடியாக படிக்க முடியும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி எவ்ரி ஒன். ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.